வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹாட்டான டாபிக் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் அரசியல் என்ட்ரி ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் போட்ட கணக்கு 2026 விஜயுடன் கூட்டணியா. சீமான் இதற்கு முன்பு என்ன சொன்னார், விஜய் எப்படி தாக்கி பேசினார், சவுக்கு சங்கரிடம் இருந்து தப்பித்த விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் எப்போ அரசியலுக்கு வந்துட்டாரோ அவரை சுற்றி ஒரு பல ஈ மாதிரி கூட்டம் வந்துச்சு. அதில் வந்து இருக்கக்கூடிய இந்த அரசியல் புரோக்கர்கள், அதாவது இணையதளத்தில் புரோக்கர் வேலை செய்து கொண்டிருக்கின்ற சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள், அதில் முதன்மையாக இருக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர். ஸோ சவுக்கு சங்கர் போட்ட கணக்கு என்ன? மேலும் சீமான்ஜி இதற்கு முன்னாடி விஜயை கண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாப்புல, விஜயை மட்டுமா பேசினாப்புல, இருக்கிற எல்லாரையுமே பேசிகிட்டு இருந்தாப்புல. அதுதான் சொல்கிறாங்களே, சவுக்கு சங்கருக்கும் சீமானுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை, சின்ன வித்தியாசம்தான், வடிவேல் காமெடி மாதிரி. பயங்கரமாக பொய்யை சொன்னால் அது நம்ம சவுக்கு சங்கர், பொய்யையே பயங்கரமாக ஒரு படத்தின் ரேஞ்ச் அளவுக்கு, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அளவுக்கு பில்டப் பண்ணி கொடுக்கறது நம்ம சீமான்ஜியை அடிச்சுக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பாஜகவின் கைகூலிகள் நல்லா தெரியும். இதில் பிஜேபி பி டீம்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்த சீமான்ஜி, இன்னொரு பக்கம் ஏ டீமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற, உள்ளார வரப்போகின்ற நம்ம இளைய தளபதி விஜய், இவருக்கு ஸ்கெட்சை போட்டு ஏன் சவுக்கு சங்கர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு பார்க்க போகிறோம். எதற்காக அவர் என்னென்னா, பாஜகவுக்கு திராவிட ஆட்சியை ஒழிக்கணும், இங்கே கலவரத்தை உண்டாக்கணும், அடுத்து குறிப்பாக திமுகன்ற கட்சியே இருக்கக்கூடாது, அந்த ஆட்சியை கலைக்கணும். அப்படின்னா அடுத்து வரக்கூடிய, அடுத்த தலைமுறை வரக்கூடியது யார், உதயநிதி பேரை டேமேஜ் பண்ணணும், இதெல்லாம் காரணம். அப்போ அதுக்கு உகந்ததாக வேறு யாரையாவது உள்ளார வைக்கணும் அப்படின்னா எவனும் கிடையாது. அதனால் இளைய தளபதி விஜயை என்ன சொல்லி வச்சாங்களோ சொல்ல, ஒரு மெஸ்மரிசம் மாதிரி உண்டாக்கி எப்படியாவது விஜயை உள்ளார தூக்கிட்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் மனுஷனுக்கு ஏற்கனவே படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரோ இல்லையோ அப்படின்றது அதுவே ஒரு கேள்விக்குறி. எடுத்த உடனே வந்து சீட்டில் உட்கார வச்சுருவாங்களா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. ஒரு சாமானியனின் பார்வை, எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும், விஜயை பிடிக்கும் திரையில். அதே வந்து களத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சில குவாலிஃபிகேஷன்ஸ், சில குவாலிட்டிஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு விஜய் உகந்தவரா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இந்த சமயத்தில் சீமான்ஜி ஜாலரா அடிக்கிறாரு நம்ம விஜய்க்கு. சவுக்கு சங்கர் எப்படி பேசுவார்னா, உதயநிதி விஜயை விட பெரிய ஆளா, உதயநிதியோட படம் 100 நாளைக்கு மேலே ஓடுமா, பிளாக் பஸ்டர் அடிக்குமா, இல்லை விஜயோட படமா இருக்குண்ணா, யார் சூப்பர் ஸ்டாரு, இப்படிலாம் வந்து ஏற்றி விடுறது. அப்புறம் உதயநிதியோட பேரை டோட்டலாக டேமேஜ் பண்ணுறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையாக சுசி லீக்ஸ்ன்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, அதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு 7.5 நடக்க போகுது. மேலும் விஜய்க்கு, அதாவது விஜய் இனி வரும் காலங்கள் எப்படின்னா கத்தி மேலே நடக்கிறது போல தான் இருக்கும். ஸோ சவுக்கு சங்கரிடம் தப்பித்த விஜய் சீமானிடமிருந்தும் தப்பிப்பாரா, அடுத்து பாஜக அப்படின்ற ஒரு ஃப்ளேவர் விஜய் மேலே இருக்குது. ஜோசப் விஜய் எப்பையிலேருந்து செந்தூரம் வைக்க ஆரம்பித்தார், குங்குமத்தை வைக்க ஆரம்பித்தார், குங்கும போட்டு கவுண்டர் மாதிரி ஆனார், பல விஷயங்களை பார்ப்போம். சவுக்கு சங்கரை தூக்கி உள்ளே வச்சு கும்மு கும்முன்னு ஊமா குத்தா குத்துறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களே, அது நிஜமாலுமே அடித்தாங்களா, சவுக்கு சங்கர் எப்படிப்பட்டவர் என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வாங்க காணொலிக்கு. நண்பர்களே, விஜய்க்கு போட்ட ஸ்கெட்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயை வந்து ஒழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஒரு இது எப்படின்னா, நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்காப்புல இந்த சமயத்தில், இதுக்கு முன்னாடி சிவாஜியிடம் இருந்து எப்படி காசை கரைக்கப்பட்டதோ, எப்படி கறந்தானுங்களோ, அதே மாதிரி ரஜினிகிட்ட போடலான்னு நினச்சாங்க. ஆனால் ரஜினி கிரேட் எஸ்கேப்பு. அடுத்து விஜய், இதில் விஜய்க்கு ஒரு ஆசை, முதல்வர் ஆகணும்னு ஆசை. இங்கே என்ன வெற்றிடமாக இருக்குது, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்குறாரா விஜய் அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அவரோட பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக சமூக வலைதளங்களில் இருக்குது. திடீர்னு பார்த்தா திருசான்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த கீர்த்தி சுரேஷ்ன்றாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா தன்னுடைய தாய் தந்தைக்குடையவே பிரச்சனைன்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஏதாவது ஒரு சமூக பிரச்சனை, இல்லை ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா அதுக்கு இவர் என்ன செய்கிறாரு, என்ன செஞ்சார் அப்படின்றது தானே. இதே சவுக்கு சங்கர் கொஞ்சம் புகழ்ச்சியாக பேசிகிட்டு இருந்தவர் நடுவில் இதில் சிஎம் ஆசை வேறு இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி ஒன்று கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணுறது. இப்படியெல்லாம் பண்ணால் எடப்பாடி எப்படி வந்து இப்போ சவுக்கு சங்கரை வச்சு டீல் பண்ணுறாரோ, அவருக்கு தனியே அமௌண்ட்டு போகுது, பாஜகக்காரங்களும் தனி அமௌண்ட்டு போகுது. ஆனால் பாஜகவை விட எடப்பாடி அதிகமாக காசு கொடுக்குறாராம், வேலுமணி தங்கமணி இந்த மணி எல்லாம் சேர்ந்து காசை கொடுக்குறாங்க. ஸோ எடப்பாடி பேசுவதே வந்து சவுக்கு சங்கர் பேசுகிறதுலேருந்து பிட்டடித்த மாதிரி எடுத்து
அப்படியே மேடையில் பேசுகிறாப்புல. ஆக மொத்தம் அதிமுக ஓடுவது, கட்ட வண்டி ஓடுவதே சவுக்கு சங்கரின் கருத்து அப்படின்ற ஒரு பக்கம் வந்துருச்சு. ஸோ இது வந்து எந்த காலகட்டம் வரைக்கும் போச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டம் வரைக்கும் பொறுமையுடன் இருந்த திமுக, அவங்க சிஎம்மை பற்றி பேசுகிறாங்க, சிஎம் குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க, சிஎம் மருமகம் பற்றி பேசுகிறாங்க, சிஎம்மோட பையனை பற்றி பேசுகிறாங்க, உதயநிதியை பற்றி பேசுகிறாங்க, இன்பநிதியை பற்றி பேசுகிறாங்க, எல்லாத்தை பற்றியும் பேச ஆரம்பித்த சவுக்கு சங்கர் வரம்பு மீறி நீதிபதி அவர்களையும் காவல்துறையையும் கேவலமாக ரொம்ப அதிகமாக பேசுனதுன்னா, நம்ம சவுக்கு சங்கர் பேச்சை கேட்டிங்கன்னா யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும். அதாவது புத்தாம் பொதுவாக கண்ணா அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க, ஏதாவது ஒரு இதுக்காவது கையில் வந்து இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் சவுக்கு சங்கர் வச்சுட்டு இருந்ததில்லை. ஆனால் இந்த சவுக்கு சங்கர் எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்றது, சுவாதி கேஸு, ராம்குமார் கொலை கேஸு, இதெல்லாம் பல விஷயம் இருக்குங்க. எல்லாமே யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி பேசுகிற ஆள். ஆனால் வந்த புதுசில் தான் ரொம்ப நேர்மையானவர் மாதிரியும் பாரபட்சமின்றி பேசுபவராகவும் ஒரு பக்கம் நடுநிலையாக இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டது. மேலும் நம்ம சீமாஞ்சி எப்படி படத்தில் வந்து ஒரு டைரக்டர் எப்படி காமிப்பாப்பில் ஒரு ஒரு ஷாட்டுக்கும் அந்த மாதிரி யூடியூப்பில் பேசுவதே இவருடைய பேச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ விஜய் இதுலேருந்து தப்பித்தாரா தப்பிப்பாரா அப்படின்னா, அண்ணனை உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. சவுக்கு சங்கராக இருந்தவர் சரக்கு சங்கராக கொஞ்ச நாள் ஆனார், அதுக்கடுத்து இப்போ உள்ளார போனதில் கஞ்சா சங்கர் குண்டா சங்கர் அப்படின்னு போயிடுச்சு. இதில் இவருக்கு ஆக்டிங்காக பல விருதுகள் இவருக்கு கொடுக்கலாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவாஜி படத்தில் இவர் என்னமோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடி உழுந்த மாதிரி, படத்தில் அடி வாங்கின மாதிரி, இவர் என்னமோ அடி வாங்கின மாதிரி ஒரு பில்டப்பை கொடுக்கலான்னு பார்த்தாப்புல. ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா, தம்பி உன் பில்டிங்கும் ஸ்ட்ராங் இல்லை, இதுவும் பேஸ்மெண்ட்டும் வீக்காக இருக்குது, என்னப்பா இது உள்ளே என்னமோ தகட்ட கட்டகட்டன் ஆடுது அப்படின்னா, எல்லாம் கஞ்சாங்க சரக்குங்க, வேறு என்ன பண்ணுறது, இதில் வேறு ஒருத்தன் முட்டு கொடுக்குறான், அவர் இப்போ சரக்கெல்லாம் அடிக்கிறது இல்லை, அப்போ கஞ்சா அடிக்கிறா அப்படியான்னு கேட்குறாங்க கேள்வி. நீ எதையாவது கருமாந்திரத்தை அடிச்சுட்டு போ, ஆனால் கூட இருந்தவங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா அதையும் காமிக்கிறேன். அதாவது சினிமா ஆசை உங்களுக்கு அந்த ஷோக்கு வேற கேட்குதான்னு கேட்டால், சில பேர் வந்து என்னன்னு ஒழுங்காக கவனிக்காமல், இதுதாங்க சினிமாவோட பிரச்சனை. இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எடுக்க போகிறாப்புலன்னு நடுவில் ஒரு கிசு கிசு வந்துச்சு, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெற்றிமாறன் அவர்கள் எந்த ஒரு படத்தையும் எடுத்தாலே ஒரு லாஜிக்கு அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருந்ததை வந்து உணர்த்துவதாக இருக்கக்கூடியதாக தான் படத்தை எடுப்பார். இவர் எப்படி சவுக்கு சங்கருக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி எடுப்பாரோ அப்படின்னு எனக்கே டவுட்டு. ஆனால் இருந்தாலும் இப்போ தான் நமக்கே இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் போது, ஒரு டைரக்டர் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு பேக் அண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். அப்போ சவுக்கு சங்கர் முன்னிலைப்படுத்தி இந்த சொசைட்டிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கிறாங்கன்னா, யார் இந்த சவுக்கு சங்கர், ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்காது. இதெல்லாம் வந்து சினிமாக்காரங்க கொஞ்சமாக அதை யோசிக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் தாங்க, யார், சீமானு, அண்ணாமலைஜி, ஏன்னா அண்ணாமலை ஒரு பிஜேபியின் ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படின்னு இருக்கக்கூடியவர், அவர் என்ன வேணாலும் பிஜேபிக்கு ஆதரவாக பேசலாம். ஆனால் சீமான் பேசுவதும், விஜய் அவர்கள் சில சமயங்களில் மௌனமாக இருந்து திராவிடத்தை எதிர்க்கும் வகையாக பேசுவது, இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடுதை உழவிக்கும், இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கும். யாருக்குன்னா நமக்கு கிடையாது, அவருக்கே தான். இருந்த பேர் கெட்டு சின்னாபினமாக போக போகுது, அது நிச்சயம். எப்படி அப்படின்னு கேட்டால், நான் முன்னே சொன்ன மாதிரி தான், அப்பா அம்மா கூட பிரச்சனை, பெத்த அம்மா அப்பா கூடவே உன்னால் ஒழுங்காக இருந்து அவங்கள பார்த்துக்க முடியலை அப்படின்னு பேசுவாங்க. திருசா, அடுத்தது கீர்த்தி சுரேஷ், இந்த பிரச்சனை, மனைவியுடன் விவாகரத்தா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னும் நம்ம விஜய் அவர்கள், இளைய தளபதி அவர்கள் இன்னும் அரசியலை புரிஞ்சிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சின்ன பிரச்சனைக்கே கை கட்டி எடப்பாடி அவர்கள் நல்லவர்கள், ஜெயலலிதா அம்மா அவர்கள் மாநிலத்தை முதன் மாநிலமாக ஆக்க விரும்புகிறார், என்ன பிரச்சனையோ தெரியல, ஆனால் இதை வந்து கடந்து போகணும், ரசிகர்கள் ஆதரிக்கணும் அப்படி இப்படின்லாம் பேசக்கூடியவர். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்தாலே கையை கட்டி கூவி அப்படி பேசக்கூடியவர், இன்னும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சந்திப்பாரா அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு திராணி இருக்குன்னே நான் சொல்லுவேங்க, என்ன நடக்குதுன்னு நடப்போம் பார்ப்போம், திராணி இருக்கா, திராணி இருக்கான்னு பார்ப்போம். சவுக்கு சங்கருடைய உண்மை முகம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் இந்த வீடியோ குடிச்சிட்ருக்கான் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உள்ளார ஜெயிலில் தூக்கி போட்டு கும்பு கும்புனு கும்பியிருக்கானுங்க நீதிபதிகளே அவதூறாக பேசியதில். அதுக்கு அடுத்து வெளியே வந்த உடனே இப்போ பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வந்து காசை சம்பாதிக்கணும், அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்துட்ருக்கும் போது யார் நமக்கு கொடுப்பாங்க, யாரை பற்றி அவதூறாக பேசினா கிடைக்கும். தூத்துக்குடி இன்சிடெண்ட்டை
நம்ம போலீஸ்காரங்களுக்கு ஃபேவராக பேசினாப்புல, எடப்பாடிக்கு ஃபேவராக பேசினாப்புல, எடப்பாடிக்கு எனக்கு தெரியவே தெரியாது அந்த குண்டு வெடித்தது அப்படின்னாரு, அதுக்கு ஃபேவராக பேசினாப்புல, அங்கேருந்து காசை வாங்கிட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி கேஸு, ராம்குமார் கொலை வழக்கு, அப்புறம் கள்ளக்குறிச்சி இன்சிடெண்ட்டு, இந்த எல்லா பாவமும் சேர்ந்து தாங்க ஒட்டுமொத்தமாக சவுக்கு சங்கரை ஒழிச்சதுன்னே சொல்லலாம். அதாவது தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்களே, ஒரு மனுஷன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இவ்வளோ காசு கிடைக்குதுன்னா அது கொஞ்சமாவது நீ உண்மையாக இருந்திருக்க வேணாம். அதுதான் நான் சொல்கிறது. இதில் வேற புத்தகம் வேற, ஊழல் உளவு அரசியல் உளவா, நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமாக பண்ணுற தம்பி, எப்பா எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாதுப்பா. ஆனால் பா சாமரன் மக்கள், நாங்கள்லாம் சாமர மக்களுக்கு வந்து இப்படியெல்லாம் பில்டப்பை கொடுத்து ஏமாற்றி அதுக்குத்தான் இப்போ அனுபவிக்கிறார். சரி, பாஜகவின் கைகூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் உண்மை முகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமாஞ்சி. அடுத்தது ஒரு பக்கம் அவர் ஈழத் தமிழர்கள்ட்டேருந்து காசு சம்பாதிச்சு அவர் ஒரு பக்கம் செட்டில் ஆகிட்டாப்புல. சவுக்கு சங்கர் ஆல் ஆஃப் அ சடன் 6 மந்த்ஸ்லேயே வந்து நீதிபதிகள் அவதூறாக பேசியதில் உள்ளே போயிட்டு வந்ததுலேயே 100 கோடி அல்லைக்காக அடித்து கீப்புக்கே வந்து, அது அவருடைய பர்சனல்னு சொல்லிடலாம், ஆனால் 3.5 கோடிக்கு வாங்கியிருக்காப்புல, 3.5 கோடி இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தான இதை வாங்கியிருக்காப்புல. ஆக மொத்தம் எப்படியெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறானுங்க, மக்களை ஏமாத்தின்றது தான் தோணுது. சரி ரைட் ஓகே, சவுக்கு சங்கர் அம்மாடியா நம்மளே வாய் பிளக்கிற அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு ஒரு குரோத்தா, சரி பரவாயில்ல எந்துட்டு போட்டோம் அப்படின்லாம். ஆனால் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு மற்றவர்களை பாதித்தது, கள்ளக்குறிச்சி கேஸில் அந்த பொண்ணோட கேஸில் அது ஒருத்தவனை லவ் பண்ணுதுன்ற, இது உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்காயா அப்படின்னு தானே தோணுது. மேலும் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே வந்து நீ சொல்கிற மாதிரியா பேசுறதுக்கே நமக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல. இஷ்டமேனிக்கு அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்கேன்ல, உள்ளே வச்சு இவனெல்லாம் பொல பொலன் பொலந்துருக்கணுங்க இவனெல்லாம். ஏன்னா மற்றவங்க அரெஸ்ட் ஆகி போனப்போ சவுக்கு சங்கரோட பேச்சை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருந்தது. அதாவது விசாரணையில் இவங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறேன்னா ஒரு குட்டி ஸ்டூல் மாதிரி உட்கார வச்சிடணும், நைட்டு 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் விசாரணையை, காலையில் தூங்க விடக்கூடாது, அதுக்கப்புறம் உடனே வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை செய்யணும் அப்படின்னு மாரிதாஸும் கிஷோர் கே சுவாமி அரெஸ்ட் ஆனப்போ இதே மாதிரி பேசினாப்புல. இப்போ நீ அரெஸ்ட் ஆகிருக்கல்ல, அப்போ அவங்க பேச மாட்டாங்க, அதுதான் நடக்குது. தன்வினை தன்னை சுடும் ஆடின்னு அதுதான் நம்ம ஆளுக்கு பார்த்தீங்களா, கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு இதில் மட்டும் நம் வாழ் தப்பித்து வருவாரா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். மேலும் பார்த்தீங்கன்னா ஏன் கைது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம வாழ் பேசின பேச்சு கைது மட்டும் கிடையாதுங்க, உள்ளே வச்சு உரி உரின்னு உரிக்கணும். ஏன்னா இவ்வளோ காசு ஒருத்தவனுக்கு எப்படி வரும், இவ்வளோ காசு போடுற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா 4000-5000 குறையாமல் இருக்கும் சட்டைங்கள்லாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் இடைவெளியில் ஜூன் மாதத்துக்கு அப்புறமாகவே பார்த்தீங்கன்னா போன ஜூனுக்கு அப்புறமா ஒரு 6-7 மாதமாகவே சவுக்கு சங்கருடைய குரோத் 15 லட்சமே வந்து இவருடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு, சாதாரண சஸ்பெண்டட் கிளர்க். அப்போ யூடியூப் வச்சுருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி சம்பாதிக்கலாமா, ஒரு தவறான முன்னுதாரணம் வருங்கால இளைஞர்களுக்கு, வச்சு பொல பொலன்னு பொழக்கணுங்க இவனெல்லாம். கண்டிப்பாக தரமான பாடம் கொடுத்தது நம்ம தமிழக அரசு. என்ன பண்ணாங்கன்னா நீ வந்து பெண்களை அவதூறாக பேசுகிறியா, வச்சு செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வச்சு அவங்களையே வந்து காவல்துறையினர், அந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களே வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி வச்சு வேனில் ஏற்றி ஓடு இங்கேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து இங்கே திருச்சிக்கு ஓடு இப்படின்னு அலக்கடிச்சு பாயில் ஒரு வலிக்கு ஆக்கிட்டாங்க. அதில் ஒரு பில்டப் கொடுத்தாங்க பாருங்கள், வேனில் வச்சு எல்லாம் அடிச்சு விட்டாங்களாம் இவனை, கை உடஞ்சிடுச்சின்னு வேற சொன்னான். அந்த கையை உடஞ்சது வந்து நம்ம கையை யாருக்காவது உடஞ்சிருந்தால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சட்டை போடுறதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்மளால் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லேயே தான் தெரியறார். இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டும் கேஸும் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் கையில் உடஞ்ச கை மாதிரியாக இருக்குது, ஏதோ ஏற்கனவே கையில் பிளேட் இருக்குதான், அந்த பிளேட்டு இதுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட் நடந்தப்போ இது வந்து பிளான் பண்ணி இவரை கொலை பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் பில்டப்பு. தம்பி உன்னை பிளான் பண்ணி கொலை பண்ணணுன்னா நீ மட்டும் தனியாக போயிருக்கும் போது நடந்திருக்கணும், இல்லை உன்னை தனியாக கூட்டு போய் என்கவுண்டர் பண்ணியிருக்கணும். ஆனால் கூடவே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்கள் அவர்களுடைய குடும்பம் இருக்குது, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அந்த ஆக்சிடெண்ட்டு தெரியாமல் நடந்தது எதார்ச்சியாக, அதையும் பில்டப் பண்ணி நம்மால் கதாசிரியராக நல்லா இருக்கலாம். ஏன்னா சீமான்ட வேணால் நம்மால் வந்து ஒரு கோ டைரக்டர் அப்படின்ற மாதிரி கூட வேலை செய்யலாம். ஏன்னா சீமாஞ்சியை கூட மிஞ்சிருவாப்புல, ஏன்னா சீமாஞ்சியும் சவுக்கு சங்கரும் கதை சொல்வதிலும் சரி
புனைத்து பேசுவதிலும் சரி, திணைத்து பேசுவதிலும் சரி, வல்லவர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தரமான பாடம். ரைட், சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா, ஏன் தாக்கப்பட்டார், எங்கே தாக்கப்பட்டார், எப்படி தாக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம வடிவேல் இல்லை கவுண்டமணி காமெடி ஒன்று இருக்குங்க, சத்யராஜும் அந்த மாதிரி தாங்க. இவன் எங்கே அடித்தாங்க, எப்படி அடித்தாங்க, எதுக்காக அடித்தாங்கன்னு ஒன்றும் வச்சு செய்யணும், செய்யணும், காட்டு காட்சினு காட்டணும், பேச்சா பேசுன பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு. இதில் வேற பார்த்தீங்கன்னா இவனோட முக்கிய குறிக்கோளே என்னென்னா கம்யூனல் ரயட்ஸை உருவாக்கணும். அதுதான் பாஜக இவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ஸ். ஏன்னா எப்படியும் வந்து பாஜக வந்துடும் நினச்சி இந்த பேச்சு இப்போ வரலன்ன உடனே மன்னிப்பு. சரி, ஜாமீன் கிடைக்குமா கிடையாதா அப்படின்னா அது நம்மால் பேசின பேச்சு தான். இப்போ நம்மளுக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கும்ல, ஏன்னா எவ்வளோ காசு இருக்குது. இப்போ ஜாமீன் கிடைக்குமான்னா நம்ம சவுக்கு சங்கருக்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுங்க போய் ஜாமீன் கேட்க போனால் அது எப்படி இருக்குன்னா, வாழை மீன் இருக்குன்றாங்க, வஞ்சர மீன் இருக்குன்றாங்க, நெத்திலி இருக்குன்றாங்க, ஆனால் உங்களுக்கு ஜாமீன் மட்டும் இல்லைன்றாங்க, இது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி கூறானுங்க. பண்ண சேட்டை அப்படி கேஸு கொஞ்ச நஞ்சமாக 50-60 கேஸு நீ எகிரிட்டு போயிட்டு இருக்குது. முதல் கேஸே கஞ்சா கேஸு. சரி, சவுக்கு சங்கரோட நிலமை அவ்வளோதானா, சவுக்கு சங்கரோட நிலமை அவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. திருந்தா ஜென்மங்க இவங்கள்லாம், திருந்தாத ஜென்மம். அடுத்து எப்படி சம்பாதிக்கலான்னு திரும்ப அடுத்தது பிளானை போட்டுட்ருக்கோம், எப்படி பிரச்சனையை உண்டாக்கணும். ஒருவேளை மோடி வரலன்னா நம்ம கதை கந்தலாயிடும், அடுத்து நம்ம பொழப்புக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறானா இங்கே இவனுங்க. அதனால் அடுத்து என்ன பிளானாக இருக்கும்னா, சவுக்கு சங்கர் எப்படியாவது விஜயை கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆகலாமான்னு அது பிளானு. நம்ம சீமாஞ்சியும் அதே பிளானு. எப்படின்னா அடுத்து எப்படியாவது நம்ம சஸ்டெயின் பண்ணணுன்னா விஜயோட கை காலை கழுவி விட்டு அந்த தண்ணியை குடிக்கணும், அதை குடித்தாதான் நம்ம நாம் தமிழர் கட்சி உருப்பிடும் அப்படின்ற மாதிரி சீமாஞ்சியோட இது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எப்படி சீமாஞ்சி பேசினாப்பில இந்த ரஜினி விஜய் கமல் இவங்களெல்லாம் அடிக்கிற அடி சிறுபடி அப்படின்லாம் பேசினவன், யார் வேணாலும் வரலாம், தம்பி விஜய் வரலாம், தம்பி விஜய்க்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு அவரை பற்றி தெரியும், எங்கள் ரெண்டு பேரை பற்றியும் உங்களுக்கும் தெரியும், ஆனால் ஓட்டு தான் எனக்கு போட மாட்டீங்க இப்படின்னு பேசி அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிக்க வேண்டியது. ஆக மொத்தம் இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க போகிறதும் கிடையாது. இந்த எலெக்ஷன், அதாவது 2026 எலெக்ஷன் வருவதற்குள்ளே அதிமுகன்றதும் இருக்காது போல இருக்குது. அடுத்து நாம் தமிழர் கட்சின்றது ஜென்மத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இவர் என்ன வந்து பேசுவாரோன்றது வாயை திறந்து பேசிங்கயா. அதிகமாக உன்னை பற்றியும் விஜயாயும் திரிசா, விஜய் கிருதி சுரேஷ், விஜய் என்ன அவங்க பெற்றோர்களுக்கு இப்படி பண்ணிவிட்டாப்புல, ஆனால் கோயிலை கட்டுறாப்புல, இப்படிலாம் பேச ஆரம்பிப்பானுங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவராக இருக்கணும். எப்போ வாயை திறக்க பாருங்க, கமான் கமான் பாய் அப்படின்னு நம்ம பேசணும். இதனால் உதயநிதி வந்து சூப்பர் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நினைக்காதீங்க. இந்த இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திமுக பல தவறுகள் செய்ததை திருத்தி கொண்டு இல்லாவிட்டால் மக்கள் என்றைக்குமே ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க. மாற்றம் என்பது உறுதி, யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. நாங்கள் தான் அடுத்து 25 வருஷம் 50 வருஷம் இந்த கதைலாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தமிழக மக்கள் மிகவும் விவரமானவர்கள். ஆனால் திமுக அதிமுக அப்படின்னு மாபெரும் சக்திக்கிடையே அடுத்து யார் வந்தாலும் சரி ஆதரிக்கிறோம், ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதை கரெக்டாக சொல்லுங்கள். மக்களுக்கு எடுத்து வைங்கயா, அதுக்கப்புறம் பார்ப்போம் உன் படம் 100 நாள் ஓடுதா இல்லை என்ன ஏதுன்ட்டு. மற்ற கதையெல்லாம் விடுங்க, மக்களுக்கு நீ என்ன செய்வ, மோத வாய்ஸ் கொடுப்பியா? எந்த ஒரு தவறு செஞ்சாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மோத வாய்ஸ் கொடுப்பியான்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியை பார்த்து மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே வித் இஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் அரேஸ் ரோபி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐகான். தேங்க்யூ.